உலகத் தமிழர்களுக்கு ஒரு செய்தியை பகிர வேண்டியிருக்கிறது. பல அரசியல் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன, ஆனாலும் சில செய்திகள் வெளியே வருவதில்லை. அந்த செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த 8 கோடி உலகத்தில் இருக்கக்கூடிய 10 கோடி தமிழர்களுக்கு பல வரலாற்று செய்திகள் போய் சேருவதே இல்லை. ஆனால் அரசியல் திருவிழா என்று வந்த பிறகு இந்த அரசியல் கட்சிகள் செய்கிற சில செய்கைகளை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த வகையிலே அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் என்று ஆரம்பித்த சீமான் வரை பல தகவல்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுவதில்லை. அது ஊடகங்களாகவும் அதை தவறுகளை செய்கின்றன. திமுகவை பொறுத்தவரை 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த தேர்தல், கூட்டணி கட்சிகள் 20, ஆக 40 பாண்டிச்சேரியோடு சேர்த்து இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் திரை மறைவிலே பல வேலைகள் நடந்திருக்கிறது. உதாரணத்திற்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற, அதன் வேட்பாளராக இருந்த வேலுச்சாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆந்திராவில் 200க்கும் மேற்பட்ட கந்துவட்டி கடைகள் இருப்பதாக, அவர் அதற்காக டெல்லியில் அரசியல் செய்வதற்காக 200 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்த கெப்பாசிட்டி உருவாக்கியிருக்கார். என்ன காரணம், அவர் எப்படியாவது டெல்லிக்கு போகணும். உதாரணத்துக்கு ஜெகத்ரட்சகனுக்கு 26,000 கோடி ரூபாய் செலவில் இலங்கையில் மிகப்பெரிய பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை நிறுவி இருக்கிறார். மகள், மகன், மகள் 3 பேரும். ஆக இது இவருக்கு இந்த தொகுதியில் 200 கோடி ரூபாய் செலவு பண்ணுறார். இது ஒரு பக்கம். திமுகவில் கனிமொழி தூத்துக்குடியில் எப்படியாவது வெற்றி பெற்று மத்திய மந்திரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ராஜா 2G ராஜா பாண்டிச்சேரியில், மன்னிக்கவும், நீலகிரியில் ஜெயிச்சு அவர் மத்திய மந்திரி ஆகணும்னு ஒரு கணக்கில் இருக்கார். அவர் மேலே பல வழக்குகள், ஏறக்குறைய திமுகவே அழிஞ்சு போச்சு. 2G தமிழ்நாட்டில் மானம் டெல்லியில் நாரி போச்சு. கனிமொழி ஜெயிலில், ராஜா ஜெயிலில், பழைய சன் டிவி ஒருத்தர் அவர் ஒரு ஜெயிலில், இப்படி திமுகவுடைய மானம், தமிழருடைய மானம் டெல்லி திகார் ஜெயிலில் அடைபட்டு கிடந்தது. இது ஒரு பக்கம். இப்போ புது அதிகாரமாக ஒருத்தர் வந்திருக்கார், சபரீஸ்வரன். அவர் என்னென்னா, மாமனார் கட்சி என் கட்சி, எப்படி கருணாநிதிக்கு முரசொலி மாறன் இருந்தாரோ அதே போல் இப்போ சபரீஸ்வரன் உதயாநிதி 2 பேரும் தான் இந்த திமுகவை முழுசாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவர்களை பகைத்து கொண்டால் திமுக இருக்க முடியாது. அதை தான் அன்புமணி சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன பசங்க 2 பேர் 4 பேர் கட்சி நடத்துகிறாங்கன்றார். என்ன காரணம்னு கேட்டால், இவங்க சொல்கிறதா இந்த கட்சி இப்படி ஒரு நிலைமை ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரஜினி போகிற போக்கில் ஏர்போர்ட்லேருந்து நான் சட்டசபை தேர்தலுக்கு எலெக்ஷனுக்கு வந்துருவேன் போகிறாரு. என்ன காரணம்னா, அமித்ஷா லதா ரஜினிகாந்தர் என்ன சொல்கிறாரோ அதை இவர் ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போயிடுவார். இப்படி 25 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கார். ஏதாவது நடக்குதா? நடக்கலை. கமலஹாசன் ஓட்டு போட்டுட்டு மகளோட நான் ஓட்டு போட்டு ஜனநாயக கடமை ஆட்டிட்டேன்னு சொல்கிறாரு. என்ன காரணம் கேட்டால், அவர் நேரடியாக முதலமைச்சராகலாம் நினைக்கிறார். எம்ஜிஆர் முதலமைச்சராருக்கு ஏறக்குறைய 40 வருஷ காலம் அவர் கஷ்டப்பட்டார். ஆனால் இப்போ கமலஹாசன் என்ன பண்ணுறாரு, நேரடியாக தலைமைச் செயலத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டார். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் அண்ணாதிமுக எடுத்துட்டா, தங்கமணி வேலுமணி 2 பேருமே ஸ்கிரீன்லேயே வரல. என்னையா பண்ணாங்கன்னா, திமுக காரருக்கு பூரா காசை கொடுத்துட்டாங்க. திமுக காரை 6-7 வருஷமாக காஞ்சி போய் கிடந்தான். இப்போ பணம் கொடுத்தவொடனே அவன் யார் கொடுத்தாத்தான் என்ன, ராஜபக்சேல கொடுத்தாலும் வாங்கிக்கிற ஆளுக்கு தானே. இவனுக்கு ராஜபக்சே மாதிரி நினச்சிட்டு வேலுமணி, தங்கமணி, எடப்பாடிக்கிட்ட காசை வாங்கிட்டானுங்க. ஆக மொத்தம் அதிமுக கிளீன் போல்ட்டாக இருக்குது. இதுக்கில் டிடிவி உள்ளே பூந்து நான் 5 சீட்டில் எப்படியா ஜெயிக்க போகிறேன், 5 சீட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்கிறதான் டெல்லி கேட்க போகுது. நான் 5 சீட்டில் ஜெயிச்சு 10 சீட்டு சட்டசபையில் ஜெயிச்சேன்னா எடப்பாடி வீட்டுக்கு போயிடுவார் அப்படிங்கிறாரு. ஆக டிடிவி இப்போது கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அடுத்தபடியாக சசிகலாவை இந்த கட்சியை விட்டுட்டு அதிமுக வந்தம்மா மீட்டெடுக்க போகிறான்னு சொல்லி சொல்லுது. அதிமுக எப்படி மீட்டெடுக்க போகிறோம், அந்தம்மாலே மீட்டெடுக்க முடியாத நிலமையில் இப்போ அரசியல் போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் இது இப்படி நிலவரம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் ஒரு பக்கம்,
மகனுக்கு எப்படியாவது மத்திய மந்திரி ஆகணும்னு நினைக்கிறாரு. அவர் ஃபைனான்ஸ் மந்திரி, சிதம்பரம் மக உள்துறை அமைச்சராக அடுத்த ஆயிடுவார். இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இதில் இளங்கோவன் அவர் அடுத்து என்ன பதவிக்கு வர போகிறாரு, மந்திரியாக நான் டெல்லியில் திரும்ப போகிறதில்ல, அவர் ஒரு பக்கம் கிளம்பியிருக்காரு. அதை விட திருநாக்கரசு திருச்சியில் ஜெயிச்சு அவரும் மத்திய மந்திரியாக தான் திரும்பி வருவான்னு சொல்கிறார்.